வணக்கம் மக்களே, நம்ம ஊரில் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சீனர்களுடைய பண்டிகையான ஃபுல் மூன் ஃபெஸ்டிவல், அதை தாய்லாந்து மக்கள் தாய்லாந்தில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இடம், மக்கள், பேசுகின்ற மொழி தாங்க வேற வேற. ஆனால் இந்த திருவிழாவை பார்த்தா நம்ம ஊரில் எப்படி திருவிழா நடக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்கே மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக டான்ஸ் ஆடுறது, அழகழகான பெண்கள் வந்து மேக்கப் போட்டு அந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து போஸ் கொடுக்கறது. அப்புறம் இந்த மாரியம்மன் கோவிலில் வந்து மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வாகனத்தில் அங்கங்கே தண்ணி தெளிக்கிறது. நம்ம ஊரில் கோவிலுக்கு போனால் சாமிக்கு வந்து பத்தி ஏற்றுவோம்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த சைனீஸ் பெண் தெய்வத்துக்கு வந்து அங்கங்கே பத்தி கொளுத்துறது. எல்லாமே நம்ம ஊர் திருவிழா மாதிரியே இருந்துச்சு மக்களே. กินอธิษฐานกราบขอพรนะครับஅது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டி, இந்த மாதிரி வேடிக்கையான விஷயங்கள் அங்கங்கே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பசங்களுக்கு அங்கங்கே வந்து விளையாட்டு சாமான பொருட்கள், ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் கடை. அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்தில் ரொம்ப ஃபேமஸான இந்த பூச்சி வகைகள், இந்த தவளை வகைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இங்கே சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி கடைகள் கூட அங்கங்கே இருந்துச்சு. ஆனால் சைனீஸ் ஃபுட்டு ஜப்பனீஸ் ஃபுட்டு நிறையா இருந்துச்சு, அதுலேயும் நம்ம வந்து போயிட்டு உடனே வாங்கி சாப்பிட முடியாது, ஏன்னா அதுலேயும் வந்து போர்க் இருக்கும்.
இது நீங்க பாத்துட்டு இருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா மூங்கில்ல வந்து சோறு, ஸ்டிக்கி ரைஸ். தாய்லாந்துக்குன்னே ரொம்ப பேர் போன ஸ்டிக்கி ரைஸ். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ ஒரு திருவிழாவுக்கு போனா என்னென்ன பார்ப்போம், அந்த ஒரு பக்கம் பார்த்தா கலை நிகழ்ச்சி நடக்கும், மறுபக்கம் பார்த்தா சின்ன பசங்களுக்கு அந்த விளையாட்டு சாமான் இருக்கும், மறுபக்கம் பார்த்தா ஐஸ் கடை, இந்த சர்பத்து கடை, இந்த மாதிரி தீனி வகைகள். நம்ம ஊர் திருவிழா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மக்கள் இருந்துச்சு. ஆனால் மக்கள் வேற, பேசுகின்ற மொழி வேற, இடம்தான் வேறையே தவிர திருவிழா வந்து நம்ம ஊர் திருவிழா மாதிரியே தான் இருந்துச்சு. ரொம்பவே அருமையா இருந்துச்சு பார்க்கறதுக்கே, ரொம்ப கலர்ஃபுல்லா லைட்டு கீட்டெல்லாம் போட்டு ரொம்பவே வித்தியாசமா அருமையா இருந்துச்சு. மக்களே என்ன வாங்கி சாப்பிட முடியல எதுவுமே. இந்த நிகழ்ச்சியை வந்து நான் போன வருஷம் பார்த்தேன். போன வருஷம் வந்து நான் இந்த மாதிரி விழாக்கு எல்லாம் எதுவுமே பண்ணல. சரி, இந்த வருஷம் நம்ம தான் விழாக் பண்றோமே, இப்போ இந்த பண்டிகையை வந்து மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேப்சர் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாய்லாந்தை பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.